நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் திருச்சி பைபாஸில் வளையப்பட்டி என்ற வில்லேஜ் இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம். 1700 வாட் பிஎல்சி மோட்டார். மோட்டார் காலையில் வந்து 8 மணிக்கு இறக்கணும். 70 அடியில் ஏதோ தரிக்கிறது உள்ள போர்டர் சரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மண் சரிஞ்சிருக்கா இல்லை வேறு தெரியல. ரொம்ப நேரம் ட்ரை பண்ணோம், வேலைக்கு ஆகலை. போர் ஒண்டி வர சொல்லியிருக்கோம். மோட்டார் 70 அடியில் இப்போ ரன் ஆகிட்டுருக்கு. பைப் லென்த்து 400 அடி. 400 அடி பைப்பில் இந்த அளவுக்கு பிரச்சனை வந்துட்டுருக்கு. 1.5 டெலிவரி டெஸ்டிங் அதை பேனல் கீழே வச்சுருக்கோம். போர்வெல் இந்த இடத்துல இருக்குது. அப்படியே கிளாஸை போட்டு தூக்கி கட்டி 70 அடியிலேருந்து மோட்டார் ரன் ஆகிட்டுருக்கு. பக்காவாக இங்கே ஃபுல்லாகவே விவசாயம் பூ வந்து குண்டு மல்லி ஊசி மல்லி தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு 2 ஏக்கர் லேண்டு. தண்ணி நல்லா டல் கிளைமேட் தான், வெயிலே இல்லை சுத்தமாக. மூடிட்டுருக்கு நம்மளோட நிழல் கூட கிளியராக தெரியல. தண்ணி நல்லாவே வந்துட்டுருக்கு. தண்ணி ஒரு 40 அடியில் நிற்கிறது. அந்த 30 அடி தண்ணி கண்டினியூவாக 1 மணி நேரம் ஓடிக்கிட்டுருக்கு. போர் வண்டி வந்ததுன்னா ஃப்ளஷிங் பண்ணிவிட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லி பார்ப்போம். 400 அடி இறக்கிட்டு டெஸ்டிங்காக பேனல் கீழே வச்சுருக்கோம். பேனசோனிக் ஏங்கர் 450 வாட்டில் 6 பேனல் 3 சீரியல் பண்ணி பேனல் பண்ணியிருக்கோம். 20 ஆம்ஸ் டிசிஎம்சி பிரேக்கர் பைப்பு ஃபுல்லாகவே அப்படியே எடுத்து விட்டுருக்காங்க. 400 அடியிலேருந்து பைப்பு சுற்றி அப்படியே மேலே விட்டு அதுக்கப்புறம் ஓடிக்கிட்டுருக்கு தண்ணி. 70 அடியிலே ஓடிக்கிட்டு இருக்கு. எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். போர் வண்டி வரதுக்காக வெயிட்டிங்கு. ஸ்ட்ரக்சர் ஒர்க் போயிட்டுருக்கு. அந்த இடத்துல பூச்செடிக்குள்ளேயே போட சொல்லியிருக்காங்க. ரோசா பூ ஊசி மல்லி தோட்டம் நடுவில் செடியை அடிபடாமல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஃபிட் பண்ணிவிட்டு எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். கண்டினியூவாக 4 மணி நேரம் ஓடுது 70 அடியிலேருந்து. ஆனால் இன்னும் தண்ணி வடியில் நல்லா அருமையான இன்று போரில் தண்ணி. தண்ணி வந்தது 450 அடியில் தான். ஆனால் இருந்தாலுமே வெறும் 70 அடியில் தண்ணி இந்தளவுக்கு இருக்குது. நல்ல ஒரு வயல் ஃபுல்லாகவே பாஞ்சிடுச்சு. இப்போ 2வது வயல் பாஞ்சிக்கிட்டு இருக்கு. இது 2வது வயல், 300 வயல் பாஞ்சிடுச்சு. தண்ணி பாருங்க அப்படி நிற்கணும் ஃபுல்லாக நல்ல எழுந்து போரில். நாளே தண்ணிக்கு 12000 ரூபா வச்சுருந்தாங்க. இவங்க தண்ணி வாங்கி ஊற்றிருக்காங்க. இந்த செடி காப்பாற்றுறதுக்கு 12000 ரூபா கொடுத்து 1 வாரத்துக்கு தண்ணி வாங்கி ஊற்றிருக்காங்க. ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஈவினிங் 3:30 பேனசோனிக் ஏங்கர் 450 வாட்ஸில் 6 பேனல் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் வெளிநாட்டில் இருந்தார், மோட்டர் கேட்டுக்கிட்டே இருந்தார். அவரும் நாமக்கல்கார் தாங்க, பக்கம் 1-3 கிலோமீட்டரில். நம்மளை பார்க்குறதுக்கு வந்துட்டு ஒரு மோட்டர் கேட்டார். கொண்டு வந்து வந்திருந்தோம். அப்படியே கொடுத்து நம்மளுக்கு ஸ்நாக்ஸு கூல்ட்ரிங்க்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தார். வித்தியாசமாக இருந்தது நமக்கு. இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரிலாம் பண்ணதில்லை. நேரில் வரும்போது எங்களுக்கு சர்ப்ரைஸாக கொண்டு வந்து ஸ்நாக்ஸ் கூல்ட்ரிங்க்ஸ்லாம் வெயிலில் வேலை சரிங்கன்னு கொடுத்துட்டு போனார். அது அன்லிமிட்டடாக வாங்கிட்டு வந்துட்டார். மோட்டர் 1700 வாட் பிஎல்சி, 800 மீட்டரு, வாட்டர் 10 லிட்டர் போகிற அவர். கூட்டு கஸ்டமருக்கு நம்மளே ப்ரொவைட் பண்ணிடுறோம். டிசிஆர்ஏ ஜங்ஷன் பாக்ஸ் 2-in-1-out, 25 ஆம்ஸ் டிசிஎம்சிபி பிரேக்கர். இன்னும் மேலே கேப் க்ளோஸ் பண்ணல. என்ன ரீசன்னா போர் வண்டி இன்னுமுமே வரல. 70 அடியிலேயே பார்த்தீங்கன்னா ஃபுல் டே ரன் ஆகிட்ருக்கு மோட்டார். போர் வண்டிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். போர்வண்டி வந்து அரெக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு கிளம்பணும். அவ்வளோதான். மற்ற ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஃபுல்லாகவே மல்லிப்பூ தோட்டமாக இருக்கிறது. ஜாதி மல்லி, குண்டு மல்லி, ஊசி மல்லி எல்லாம் வெரைட்டி வெரைட்டியாக வச்சுருக்காங்க.